ஸோ ஹாய்ஸ் நான் உங்களுக்கு அந்த பானி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்மளுடைய ஆன்மமுன்னேற்றத்தில் ஒரு நல்ல ஒரு படிநிலை அப்படிங்கிறத வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு உண்மையாகவே நடந்துருச்சா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில குறியீடுகள் இருக்குது அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நானும் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பயே ஓஹா ஒரு எல்லையை ரீச் பண்ணிட்டையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை இது வந்து அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறத அந்த எல்லையில் மட்டும் நம்ம நின்றுக்கணும் பிகாஸ் ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அதாவது நம்மளுடைய ஞானியர்கள் சொல்லக்கூடியது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் உட்காந்து யூடியூப்லாம் பார்த்துட்ருக்க மாட்டீங்க ஸோ ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் இருங்க அண்டு உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கிரவுண்டெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க எனக்கு இது நடந்ததா எனக்கு இது நடந்ததான் பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க இது நீங்கள் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு என்னத்திற்கு வரீங்கன்னா நம்ம ஒரு பய பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் யா ஸோ அப்படி பயணிக்கும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு முதல் மாறுதல் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்ட்யூஷன் அதாவது உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகப்படுவது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து என்ன கட அந்த இப்போ கடந்த காலங்கிறது நமக்கு ஒரு சில ஞாபகம் இருக்கும் கடந்த பிறப்பு தான் ஞாபகம் இருக்காது அதை தெரியப்படுத்துறது இல்லை வந்து எதிர்காலத்தை தெரியப்படுத்துகிறது இல்லை ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துறது அப்படின்னா எஸ் உண்மைதான் இல்லைன்னு இல்லை பட் எல்லா நேரத்துலையும் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நடக்கக்கூடிய சராசரியான சின்ன சின்ன விஷயங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க அங்கே ஒரு ரோட் பிளாக் இருக்குது அந்த ரோட் பிளாக் உங்களுக்கு முன்னாடியதே அந்தளவுக்கு போகுதுரா இந்தவுக்கு போ அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோட் பிளாக்காக்க ஏதோ ஒரு பிரச்சினை இருக்கும் இடத்துல உங்களுக்கு பாதை அப்படிங்கிற தடையாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனோநிலை எப்படி சரியாக வேலை செய்யுது என்னமோ பிரச்சனை பண்ணுறடா இது சரியில்லடா அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும் முன்னாடியே கூடு இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த மனோநிலை என்ன ஒரு நாளெல்லாம் வந்து அடுத்தவர்களுடைய மனோநிலையை படிக்க முடியும் அவர்களுடைய குணாதிசயத்தை வச்சு அவர்களுடைய நிலை எப்படி அப்படிங்கிறத அவர்களால் கணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து அதிகப்படும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன காரியங்கள்ல இருந்தும் க கேட்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்கள் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு ஒரு விழுப்பு நிலை அப்படிங்கிற நமக்கு வர ஆரம்பிக்கும் கனவுகள் மூலமாகவோ காட்சிகள் மூலமாகவோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து சராசரி வாழ்க்கைக்கு உண்டானது மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியாக இறைத்தன்மை அப்படிங்கிறது மனித நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கேட்க ஆரம்பிக்கும் பார்க்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் இந்த மாதிரி எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன் நிறைய வெடியில் சொல்லிட்டேன் பைத்தியத்துக்கும் கற்பனைக்கும் சரியான ஆன்மீகத்துக்கும் நூல் நிலையை தான் வித்தியாசம் இருக்குது தியானம் ஒன்று தான் நம்மளை சரியான பாதையில கூட்டிகிட்டு உண்டான அமைதியான ஒரு மனோநிலை தான் நம்மளை சரியான ஒரு பாதையில கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது அது இல்லாமல் நமக்கு ஒரு சில நடக்குதுன்னா நம்ம தேவையில்லாத பக்கம் டைவர்ட் ஆகிறோன்னு அர்த்தம் இது ஆன்மீகம்னு நம்ம நம்பக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கருணை உள்ளம் தாயுள்ளம் நன்றி உணர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய குணாதிசயத்தில் அதிக ஆரம்பிக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் நம்ம அந்த மாதிரி ஒரு குணத்தில் இருந்த ஆட்களாலாம் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து அதற்கு உண்டான அந்த ஒரு வேலை அப்படிங்கிற நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோலாம் தொட்டதுணு இருந்தேன் கோவப்பட்டுருந்தேன் தொட்ட சந்தேகப்பட்டு இருந்தேன் தொட்டு துணூர்க்கெலாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறேன் நார்மல் அனிமலிஸ்டிக் ஹியூமன் நேச்சர்லேயே நான் வந்து இருந்துகிட்டே இருந்தேன் இன்றைக்கி நம்மக்கிட்டே அப்படி ஒரு மாறுதல் இருக்குது நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளை பார்த்தா விரும்பார்னவங்கள இன்றைக்கி நம்மளை அண்டி வந்து பேசுகிறாங்களே ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வந்து வாய்க்க ஆரம்பிக்கும் இதெல்லாமே நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் மனது வந்து அமைதியாகவும் ஒரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நேர்மறையான ஒரு சக்தியாக இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம உணர்ந்துக்கலாம் இதெல்லாமே சரிங்களா மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள் கூட தொடர்பு கொள்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெருவாரியானதாக இருக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே நல்லவங்கறதுலாம் கிடையாது நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்மளை வந்து வளர்த்துவதற்காக தான் அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கிறதெல்லாம் கிடையாது அவர்கள் வந்து நம்மளுடைய நல்ல குணத்தை வந்து அவர்களுடைய சுயநலத்துக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தி சரி உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்க கூட நம்ம ஒன்றா இருக்கிறத காட்டிலும் சரியான ஆட்கள் கூட கனெக்டிவிட்டி அப்படிங்கிற நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே வரும் புதுசாக இருக்கும் யாரும் ஒருத்தங்க இந்த உலகத்தினோட எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க அவங்க கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் இருக்கும் அவங்க அவங்க ஆல்ரெடி பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க உங்களையும் வளர்த்தி விடுவாங்க உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்படி ஸ்பிரிச்சுவல் குரோத்துலேயே இருக்கும் வேறு அனாவசியமான அந்த வேறு எந்த பேச்சும் அந்த இடத்துல வரவே வராது முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்தமாகவும் அந்த இறை தன்மையை போய் உண்டான அந்த ஒரு வழிபாதை அதற்கு உங்களை வழி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது புதுசு புதுசாக ஏற்பட ஆரம்பிக்கும் நமக்கு வந்து இந்த பஞ்சாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆட்கள்ட்டருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம விலக ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு நாலாவது பாயிண்ட் இதுதான் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுக்கு எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல மாறுதல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் இந்த வேண்டாத பழக்கங்களில் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்போம் வேண்டாத ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்போம் இதிலிருந்து அப்படியே கவனம் மாற ஆரம்பிக்கும் பெஸாம அமைதியாக இருக்கணும் முதல்ல பேச்சை குறைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அந்த தியானத்துலேயும் அந்த அமைதியான சாந்தமான மனோன்னு இல்லை கோயிலுக்கு போனாயா எங்கேயாவது மலை ஏறுவையா அப்படிங்கிற மாதிரி அந்த குணம் அந்தலாம் இருக்கும் அப்போ கூட இருக்கவன் கிண்டல் பேசுகிறான் என்னடா இப்படி இருக்கேன் எல்லாம் பிள்ளைக்கு தெரிஞ்சவனால் சாமியாராக தெரிஞ்சான் உங்களுக்கு அதை பற்றின கவனமே இருக்காது வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஏன்னா நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதை சரின்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு இன்பத்தை நீங்கள் வந்து ருசிச்சிட்டிங்க சுவைச்சு பார்த்துட்டீங்க அதுலேருந்து உங்களால் மீண்டும் வெளியே வர முடியாது அது இன்னும் அதிகமாக நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன வழிங்கிறதான் பார்ப்பீங்க அப்போ இறை தன்மை அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுணும் நீங்கள் எதிர்க்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு புரிஞ்சிடும் முன்னாடியே சொன்னாலும் அந்த இன்டியூஷன் உள்ளுணர்வு அப்படிங்கிறது அதிகமாக ஒன்று அப்போ நான் யார் ஏன் இங்கே வந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக அதை தேடி போகிறதுக்கு உண்டான ஒரு பாதை அப்படிங்கிற நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ரயாரிட்டிஸ் மாற ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களோட லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் அப்படிங்கிறது வரும் இந்த ப்ரயாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நீங்கள் இந்த ஆட்களை உலக வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர மாட்டீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் அதை நம்ம விட்டுட்டெல்லாம் எங்கேயும் போகலாம் செய்யாது நீங்களும் விட்டுட்டு வரவன்லாம் மாட்டிங்க அப்படி போன ஆட்களும் உண்டு அப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அவர்களோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு எது சரியோ அவர்கள் கூட சேர்ந்து அந்த சரிங்கிறது மட்டும் தான் நீங்கள் செய்வீங்க அவங்க வேண்டாத ஒரு காரியத்துக்கு போகிறாங்கன்னா அதை அவங்க போயிட்டு வப்பா எனக்கு அதில் நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு லிமிட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் எதையும் விட்டு ஒதுங்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கும் ஆனால் உங்களுடைய அந்த அப்ரோச் மாற ஆரம்பிக்கும் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது நம்ம வந்து ஒரு ஒரு முழுமைத்தன்மையை நோக்கி போகிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படிங்கிற நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மனித உறவுகளானாலும் சரி இல்லை நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு ஈடுபாடு அந்த உணர்வானாலும் சரி இவ்வளோ நாள் அந்த கணவன் மனைவியினுடைய உறவுக்கு நடுவில் ஏதோ ஒரு சில இறக்கங்களோ அந்த மாதிரி துன்பங்களோ இருந்திருக்கும் அந்த ஒரு ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது பெற்றதுக்கப்புறம் அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் அந்த அன்பை செலுத்துறதுலேயே வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த அன்பை செலுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அன்பு நமக்கு வந்து மேலிட்டு வர ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த பாண்டு வந்து பயங்கரமான ஒரு பாண்டாக இருக்கும் சரிங்களா அப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த இறைத்தன்மை கூட போய் நம்ம கலக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லை யாரோ மூணாவது மனுஷன் கூட கூட இந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஒரு உணர்வு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பயங்கரமாக உண்டாக ஆரம்பிக்கும் இது நடக்கும் பொழுது என்ன ஆகுனா எல்லா நேரங்கள்லையுமே ஒரு சிலருக்கு வந்து இந்த தியானத்தில் உட்காரும் பொழுது இல்லை தெய்வத்தை நினைக்கும் பொழுதோ இல்லை அந்த இறை வந்து பாராட்டி போய் பாடக்கூடிய பாடல்கள் கேட்கும் பொழுதோ புத்தகம் மாதிரி நிலைகள் உள்ள ஒரு சிலருக்கு வந்து எல்லா நேரத்துலையுமே அப்படியே அந்த ஆனந்தமயமான ஒரு நிலையில் இருப்பாங்க அவங்கள அறியாமல் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அவங்க அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா நான் எப்போ உங்கள்கிட்ட வரப்போகிறனோ அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு ஏக்கம் வந்து அவர்களுக்கு அப்படியே மனசுல அந்த அந்த ஏக்கமே அவர்கள் அப்படியே சோகமாக இருக்கும் நான் உன்னை இப்படி நினச்சி உருகிறனே அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும் புரியுதா இதில் அனுபவப்பட்டுருக்கீங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து நமக்கு மேலே ஓங்கிட்டே இருக்கும் நாள் போக போக இது வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்போது நம்மளை வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு பக்கத்தில் போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம அப்போ இந்த எண்ணம் வரும்பொழுது இந்த எண்ணத்தை எப்படி சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு தன்மை இருக்கும் கண்மூடித்தனமான ஒரு சில பக்தியோ இல்லை பழக்க வழக்கமோ சரிப்பட்டு வராது இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அந்த அமைதியான ஒரு மனோநிலைக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பிகாஸ் இறைத்தன்மை அப்படிங்கிறது என்ன ஏதுமற்ற ஒரு துணை அப்போ அந்த அந்த ஏதுமற்ற ஒரு தன்மையாக நீங்கள் மாறணும் இதற்கப்புறமும் கூட நீங்கள் வந்து வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பிடிப்புக்கு உண்டான காரியங்களை நீங்கள் பண்ணக்கூடாது அப்போ அதிகமான ஒரு நேரம் அந்த தியானத்திற்கும் அமைதியான ஒரு மனோ நிலைக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து ஆட் ஆட்படுத்திக்கணும் சரிங்களா சரி இந்த மாதிரி அப்போ தான் அந்த அந்த அப்படி ஆனந்தமயமான ஒரு நிலை இருக்கும் அந்த ஒரு ஏக்கம் வந்தாலுமே அந்த ஏக்கம் உங்களை வந்து துன்பப்படுத்தாது உடலையோ மனதையோ காயப்படுத்தாது உங்களை வந்து அந்த இறை தன்மை கூட நெருக்கமாக கூட்டிகிட்டே அப்போது அந்த நேரம் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த அமைதியான ஒரு மனோ நிலைக்கு போயிடணும் அப்படியே அந்த ஏக்கம் அப்படி பேசாமல் அமைதி அப்படியே உட்காந்துருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ளஸ் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மையை நம்மளால் உணர முடியும் சரிங்களா அடுத்தது நம்மளுடைய எனர்ஜி லெவல் நம்மளுடைய அந்த சக்தி வட்டம் அப்படிங்கிறதே ஒரு மாறுபாடான ஒரு தன்மை இருக்கும் இவ்வளோ நாள் நம்மளை பார்த்து ஒரு வெறுத்த ஒரு ஆட்கள்லாம் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த இனிப்பை பார்த்த ஈயெல்லாம் எப்படி வரும் அந்த மாதிரி நம்ம தான் இனிப்பு சுற்றி வந்து இருக்கக்கூடிய ஈ மாதிரி நினச்சிங்க பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட அப்படியே அட்ராக்டாகி வர ஆரம்பிப்பாங்க ஆனால் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க வந்து கண்டதெல்லாம் கொட்டிகிட்டு எனர்ஜி எனர்ஜியெல்லாம் உள்ளே வாங்கிட்டு அவங்ககிட்ட இருக்க இந்த குப்பைத்தொட்டி மாதிரி கொட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே உடணுன்னு அவசியம் கிடையாது அதாவது எல்லாத்தையும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஓட ஓடணும்னு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேர்னல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இது இது உங்கள் வீடு இதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் வீடு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழக்கூடிய வீடு அப்போ வாழக்கூடிய வீட்லேயும் எப்படி எல்லாத்தையும் வந்து வீட்டில் சமையக்கட்டு வரைக்கும் ஓட மாட்டோமோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயும் எல்லாத்தையும் உள்ளே ஓடக்கூடாது அப்போ அந்த லிமிட் வந்து நம்ம இருக்காங்க மூஞ்சியில் லட்சம் மாதிரி பேசுகிறதில்லை அப்போ அந்த நம்ம லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும் எத்தனை பேர்த்து நம்ம வந்து நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க அந்த கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த கவுண்ட் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கூட மேலே வராங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும் அங்கேயுமே நீங்கள் வந்து ஓட்ட வாயெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ அந்த அந்த ஒரு ப்ரொடக்டிவ்னஸ் அந்த எனர்ஜி வந்து நம்ம பாதுகாத்துகிட்டே இருக்கணும் நீங்கள் பாதுகாக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கணும் இல்லை அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக இருக்கும் பட் அதுக்காகனு அனாவசியமாக எல்லாத்தையும் உள்ளே வாங்கிட்டு வேட்டிக்குள்ளே வே ஓனார தூக்கி விட்டுக்கிட்ட கதையாக ஏறக்கூடாது அதுக்காக சொல்ல வரேன் அதில் மட்டும் கவனமாக இருங்க பழைய நம்பிக்கைகள் எல்லாத்துலேயுமே கேள்விகள் வர ஆரம்பிக்கும் இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது இது எப்படி நடந்தது எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை நீங்களே தேடுவீங்க இப்போ உங்களுக்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்கள் நீங்கள் அப்படி விட்டுருவீங்க இது சரி இதனால் ஒரு காரண காரியம் இருக்குது அப்படின்னு அதை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீங்க ஸோ மூடத்தன்மையாக ஒன்று ஒதுக்கவும் மாட்டீங்க மூடத்தன்மையை ஒன்று செய்யவும் மாட்டீங்க கேள்விகள் எழும் கேள்விகளுக்கு உண்டான ஆராய்ச்சி இருக்கும் ஆராய்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடையும் கிடைக்கும் அந்த விடையின் பொறுத்து உங்களுடைய செயல் அப்படிங்கிறதும் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் நீங்கள் யார் அப்படிங்கிறது உணர்ந்துக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேலிடும் இந்த இடத்துக்கு வந்தவங்க ஆல்ரெடி அப்படியே அமைதியான ஒரு உணவுநிலையில் அவர்கள் ஆல்ரெடி இருக்க ஆரமிச்சிருவாங்க எது மேலேயும் ஒரு பெருசாக ஒரு பாண்டிங் இருக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நார்மலாக அவங்களுடைய லைஃப்பில் இருக்கிற மாதிரி தான் வெளி உலகத்துலேருந்து பார்க்குறவனுக்கு அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து அந்த அட்டாச்மெண்ட் அந்த பாண்ட் வந்து பெருசாக அவங்களுக்கு இருக்காது அந்த லாங்கிங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏக்கம் எதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த இறைத்தன்மையோடு போய் கலக்கிறதுக்கு உண்டான ஏக்கம் மட்டும் மனசில் அப்படி இருக்கும் பட் சிரிச்சதா சிரிப்பாங்க பேசுனா பேசுவாங்க அழுதாக அழுவாங்க அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க பட் அவங்களுடைய அந்த ஒட்டுறவு அப்படிங்கிறது பெருசாக ஒன்று இருக்காது ரொம்ப அதிகமாக அந்த எதிர்காலத்தை நோக்கி உண்டான அந்த ஒரு கவலையோ பயமோ அவர்களுக்கு இருக்காது வந்தேன் வாழணுமா வாழ்கிறேன் போகத்தான் போகிறேங்கிறது எனக்கு தெரியும் போகும்போது நிம்மதியாக அந்த இறை கலக்கிறதுக்கு உண்டான தன்மையோடு போகிறேன் இப்போ இந்த ஒரு மனநிலையை அவர்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருப்பார்கள் நிதர்சனமாக நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு நிலையோ கவலையோ அவர்களுக்கு இருக்காது சேர்ந்த ஒரு தன்மையும் இருக்கும் பிகாஸ் நான் யார் அப்படிங்கிறது வந்து அவர்கள் நல்ல உணர்ந்த ஒரு தன்மைக்கு போயிட்டுருப்பாங்க கடைசி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எங்கேயோ எதையோ விட்டுட்டு வந்த மாதிரி ஒரு மனோ ஒரு வருத்தம் இருக்கும் அதாவது நான் இந்த இடத்த சேர்ந்தவன் கிடையாது இது இது எனக்கு போதும் பிடிக்கல போர் அடிக்குது என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் பட் இந்த தாட் வந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பிறவானிலை அடைஞ்சிடுவாங்களான்னா இல்லை அந்த இறை இந்த 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 ஜெயிலுக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதே இறை தன்மை உணரணும் அந்த ஒரு மற்ற ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போகணும் அந்த பிடிப்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போகணும் பட் ஸ்டில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் என்ன வரும் இது வந்து நமக்கு உண்டான இடம் இல்லை இது இது உண்மை இல்லை இது ஒரு கனவு போல் இந்த ஒரு வாழ்க்கை நிதர்சனம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்மை கிடையாதுங்கிற அந்த ஒரு தன்மை அப்போது நம்ம எதையோ ஒன்று தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஃபீலிங் லாஸ்ட் சரிங்களா ஸோ வீட்டுக்கு போகணும் நாங்கள் இருந்து வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நான் ஏதோ ஒன்று டீடோர் எடுத்துகிட்டு எங்கேயோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த தன்மைகள் அப்படிங்கிற நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் அனுபவப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு நீங்கள் அதை நோக்கி உண்டான பயணம் அப்படிங்கிறத நீங்கள் மேற்கொண்டுட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் நான் திருப்பூர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பெரியால் ஆகிட்டேன் நான் பிறவானிலை அடைஞ்சிட்டேன் நான் ஒரு சித்தன் உங்களுக்கு பேர் நான் அவசியம் கிடையாது வி ஆர் ஸ்டில் தி ட்ராவலிங் பார்த்து தான் நீங்கள் ஒரு தன்மை உணர்ந்துட்டிங்கன்னா அந்த தன்மையை உணர்ந்துட்டிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்துக்க மாட்டிங்க இது யூடியூப்பில் உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்டில் தென் வியர் ஆல் ட்ராவலிங் எஸ்